ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சிலாக். இன்னைக்கு பார்த்தா ராமேஸ்வரத்தில் நின்று பேசிட்டு இருக்கேன். ராமேஸ்வரத்தில் நான் தங்குற இடத்துலேருந்து எந்த ஹோட்டலும் இல்லாதனால நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா உணவு ஒன்று ஃபைன் பண்ணேன். அம்மா உணவு மோச்சம் நம்மளை காப்பாற்றுதான்னு பார்க்கலாம். உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், ஆல்ரெடி சுகுமார் வந்து நம்மளுக்கு தோசை வாங்கி வச்சிட்டாப்ல. தோசை மட்டும் தான் இருக்கான். அம்மா உணவுக்குள்ள தோசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அம்மா உணவுக்கு தோசை தான். சாம்பாரும் லைட்டாக மிளகா போட்டு ஒரு சட்னி லைட்டாக ஊற்றுனாங்க. அப்போ டேஸ்ட் பண்ணி முருளி நானும் பார்க்கலாம் எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்பார் ரெண்டு தோசை, தோசை வந்து 5 ருபீஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்பார் ஊற்றிருக்காங்க, ஒரு டொமேட்டோ சட்னி இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோம். வேறு எதுவும் இல்லை, நம்ம வந்தது லேட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு தோசைலாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் ராமேஸ்வரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாவே சும்மாவே சாதா தோசையை 45 ரூபா 50 ரூபான்னு விற்கிறாங்க. 5 ருபீஸ் தோசைன்றது உண்மையிலே அஃபோர்டபுள், நல்லாயிருக்கு. ஓகே, கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மற்ற ஹோட்டல் ட்ரை பண்ணுறது இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன். தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த சாம்பாரில் இப்போ தான் ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, அப்படியே அல்வா மாதிரி, அப்படியே அல்வா மாதிரி. மற்ற ஹோட்டலாக சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்லாம் நீங்கள். ஏன்னா வெளியில் எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ஹோட்டல் எதுவுமே ஃபைன் பண்ணல. ஐ மீன் ராமேஸ்வரத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நேற்று தனுஷ்கோடிக்கு போயிருந்தா அங்கே மீன் சாப்பாடு சாப்பிட்லாம் தப்பிச்சேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் ஃபைன் பண்ண, நேற்று நைட்டும் நிறைய இடம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே நல்லா இல்லை. இங்கே புகழ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் போகாதீங்க வேஸ்ட்டு. உண்மையிலே காசு தான் அடி கொள்ளடி போனாங்க, தவிர ஃபுட்டு நல்லா இருக்காது, குவாலிட்டி இல்லை. காசு தான் அதிகம், சுத்த வேஸ்ட்டு. ஆனால் கலக்கின்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், ஆனால் ஆம்லேட் போட்டுருக்காங்க கலக்கியாப்பா, என்ன சொல்கிறது இல்லை. சும்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடாப்புல, ஏன்னா கலக்கி கேட்டதுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டாங்க நேற்று அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டல் கண்டிப்பாக போகவே போகாது. இது ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஹோட்டல் ஐ ஹவ் ட்ரைடு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இன்னொரு பிளேட் வேறு இருக்குது, இன்னும் 2 பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அம்மா உணவத்தில் தான். இதோ நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப் கார்டாக இருந்திருக்கு, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல் டு திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு இன்னும் 2 தோசை வாங்கியிருக்கேன். வழியே இல்லை, நீங்கள் ரமேஸ் வந்தீங்கன்னா அம்மா மெஸ் தான் உங்களுக்கு, அம்மா உணவு வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றும். வேறு வழியே கிடையாது, வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃபுட்டு சரி கிடையாது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து சமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுக்குற ஒரு 5 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு ஃபுட்டு தான் சாப்பிட்லாம் நீங்கள். இதை விட மோசமாக இருக்கும் வெளியில், வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஃபுட்டு. நான் இதுவரையும் நிறைய ஊர் போயிருக்கேன், ராமேஸ்வரத்தில் சாப்பிட்ட மாதிரி எங்கேயுமே ஒரு மொக்கையான சாப்பிட்டதே கிடையாது. ஃபுட்டை மொக்கைன்னு சொல்கிறதுனா கிட்டாதீங்க, அந்தளவு ஒரு கேவலமாக இருந்தது. அந்த ரீசன்காக தான் சரி அம்மா அம்மா உணவகத்திலேயே சாப்பிட்டு பார்ப்போம், அட்லீஸ்ட் அவங்களாச்சும் எதுனா கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்குறாங்களா, டேஸ்ட் வேணாம் சாப்பிட்ற அளவு கொடுக்குறாங்களான்ட்டு டேஸ்ட் பண்ணோம். பரவாயில்ல, சாப்பிட மோர் தேன் ஒர்த்து வந்தது. இப்போ நிறைய இடம் போக வேண்டியது இருக்குது, இதை முடிச்சுட்டு நிறைய இடம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பேப்பர் இதில் போட்டிருக்கேன், பேட்டை இங்கே கொடுத்துடணும், கழுவணுமா பேட்டை நம்மளே கழுவி வச்சுருந்தோம் பாருங்கள். ஸோ சாப்பிட்ட பிளேட்டை நம்மளே எடுத்து போய் வைக்கணும், கழுவணும். அது மட்டும்தான் இங்கே, மற்றபடி நார்மலாக வந்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு ஒரு தோசை நல்லா சாப்பிடுவோம். அம்மா உணவகத்தில் தோசைன்றது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தீங்களா மணி எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. வெளியில் சாப்பிட்டது எங்கே சாப்பிட்டதுக்கும் அந்த நேரத்தை சாப்பிட்டோமே ஒரு தோசை, அந்த புகழ் ரெஸ்டாரண்ட் அது கம்பேர் பண்ணால் இது எவ்வளோ 10 மடங்கு. அதுவும் விலை 5 ரூபா 5 ரூபா 5 ரூபாய்க்கு இவ்வளோ சாஃப்டாக நேரம் மாவு ஊற்றிருக்காங்க, அது வரட்டியா மாவு. நீங்கள் சூப்பராக இருக்கு, ரொம்ப இருட்டாக தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிட்டது? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று சாப்பிட்டது தான் எல்லோரும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்தளவு ஒரு ஒஸ்ட்டான ஃபுட்டு வந்து இந்த புகழ் ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புகழ் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க, அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, தயவுசெய்து போகாதீங்க. நான் அதை நம்பி தான் போனேன், ஏமாந்து தான் மிச்சம். அந்தளவு ஒரு மோசமான ஒரு ஃபுட்டு, குவாலிட்டியே கிடையாது. தோசை கேட்டால் வரட்டி சுட்டு கொடுக்குறாங்க, கலக்கி கேட்டால் ஆம்லெட் போட்டு தரானுங்க. ரேட்டு ஓவர் ரேட்டு பார்த்திங்கன்னா, ஒரு தோசையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 45 ரூபா மட்ராஸ்லேயே அந்த அளவு விற்கல. அதுவும் அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நார்மலாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லக்ஸரியான ஒரு இதெல்லாம் கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அம்மா உனக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே அம்மா உனக்கு சாப்பிட்டு போயிடுங்க ஓகேங்களா. அங்கே சாப்பிட்டு போனாவே உங்களுக்கு ஓரளவு பசி அடங்கிடும். வேறு எங்கேயும் நீங்கள் சாப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது. வேறு எங்கேயுமே நல்லாயிருக்கு உண்மையை சொன்னால். அதுக்கப்புறம் நீங்கள் தனுஷ்கோடி தான் போனோம் மீன் குழம்பு சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு. அங்கே ஓரளவு எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேங்களா. நான் சாப்பிட்ட இடத்துல சூப்பராக இருந்தது மீன் குழம்புலாம். ஸோ அது கூட நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லைனில் இருக்கிற கடைகள்லாம் நல்லாயிருக்கு. பட் இங்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்பவே மணி மைண்டட். கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. அம்மா உணவகத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ரைங் டு கன்வே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு 4 தோசை சாப்பிட்டேன். 20 ரூபா தான் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் 2-4 சாப்பிட்டாங்க. டோட்டலாகவே எங்களுக்கு மொத்தம் ஒரு 80 ரூபாலே முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதே நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாவும் இருக்காது. உண்மையிலே சொன்னால் குவாலிட்டி கிடையாது இங்கே சரௌண்டிங்லாம். ஸோ அம்மா உணவகம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அம்மா உணவகத்தை சாப்பிடுங்க. மற்ற எங்கேயுமே சாப்பிட தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் தனுஷ்கோடி போகிற மாதிரி இருந்தால் அங்கே மீன் உணவுலாம் விற்கிறாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ட்ரைங் டு கன்வே. ஸோ நாங்கள் வந்து பர்போஸ்ஃபுல்லாக இங்கே வந்து சாப்பிடணும் இல்லை. பட் சிச்சுவேஷனை தான் எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இங்கே சாப்பிட வச்சுது. பட் தேங்க்ஸ் ஃபார் தட் சிச்சுவேஷன். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா அது இல்லைனா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஃபைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் பெஸ்ட் ஹோட்டல் நீங்கள் சொல்லுவாங்க நாங்கள் அம்மா உணவு வந்து ராமேஸ்வரத்தில் எதனா ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். ஹோட்டல் போனீங்கன்னா அந்தளவு உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. அதுதான் இந்த வீடியோவில் ட்ரைங் டு கன்வே சரிங்களா. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கு பை பை ஃபார் மை செக். ஸோ பாய்.